2.0 மக்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் டேபிள் உள்ளவங்களுக்கும் ஒரு செவன்த்தில் உள்ளவங்களுக்கும் ஒரு மேட்ச்சு, ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் டெல்லி கேபிட்டல்ஸுக்கும். டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் பண்ணாங்க. பேட்டிங் பண்ணோடனே ஃபஸ்ட் ஓவர்லேயே அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி, ஏன்னா ஜெஃப்ரி ஆர்ச்சர் வந்து 146 கிக்கில் பவுலிங் போட்டுட்டு இருந்தார். ஃபஸ்ட்டு பாலு பிரித்விஷ் அவுட்டு, அதுக்கப்புறம் அந்த அடுத்த மூணாவது ஓவர்லேயே அஜங்கி ரானே அவுட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஷேகர் தவனும் ஸ்ரேயா சையரும் ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. அப்புறம் ஸ்ரேயா சையர் வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்புக்கு அப்புறம் ஷேகர் தவன் அவுட் ஆகிட்டார். அப்புறம் ஸ்ரேயா சையரும் ஸ்டோனிக்ஸும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க, அப்புறம் இவர் அவுட் ஆகிட்டார் ஸ்ரேயா சையர். ஆனால் வந்து கடைசி ஒரு 4 விக்கெட் வந்து 36 ரன்னுக்கு போயிடுச்சு, ஒரு 162 ரன் எடுத்து டிஃபெண்டபிள் டோட்டலை கொண்டு வந்தாங்க துபாய் பிச்சில். ஆனால் இது ராஜஸ்தானோட பேட்டிங் வந்து ஸ்டார்டிங் சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஸ்டோக்ஸும் பட்லரும் ஒரு 40 ரன் வேகமாக அடித்தாங்க. அடித்தோடனே பட்லர் வந்து நம்ம நோட்ரிக் ஓவரில் அவுட் ஆகிட்டார். அப்புறம் வந்து நம்ம அஸ்வினை கொண்டு வந்தாங்க 5th ஓவருக்கு, அஸ்வின் வந்து ஸ்மித் விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் சாம்சனும் நம்ம ஸ்டோக்ஸும் கொஞ்சம் நேரம் ஆடினாங்க, அவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம உத்தப்பாவும் இவங்களும் கொஞ்சம் நேரம் ஆடினாங்க, உத்தப்பாவும் அவுட் ஆகிட்டார். அப்படி பார்த்தீங்கன்னா கடைசியில் திவாத்தியாவை நம்பியே இருந்தாங்க, ஆனால் 17th ஓவர்லேருந்து 20th ஓவர் வரைக்கும் டெல்லியோட பவுலிங் பார்த்திங்கன்னா நாசம் பண்ணாங்க. 16th ஓவர்லேருந்து 17th ஓவருக்கு அஸ்வின் போட்டார், ஒரு ரன் கொடுத்தாரு 17th ஓவரில். 18th ஓவரில் நோட்ரிச்சுக்கு வந்து 3 ரன் கொடுத்தாரு. 19th ஓவரில் ரபாடா 5 ரன் கொடுத்தாரு. கடைசியில் ஒரு பையன் டெபியூ மும்பையிலேருந்து டெல்லிக்கு ஆடுறாரு, டெபு தேஷ்பாண்டேன்னு, அவர் பட்டை கிளம்புனாருங்க அந்த ஓவர். எல்லாமே ஸ்பாட்டான்லேருந்து யாக்கர். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்லேயே ஒரு வெரி குட் பவுலிங் டீம்னா முன்னாடி சன்ரைசர்ஸ் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லி வெறித்தனமாக பவுலிங் போடுறாங்க, எல்லாருமே ஸ்பாட்டான் யாக்கர், ஸ்பின்னர்ஸே அவ்வளோ சூப்பராக போடுறாங்க டெல்லியில். டெல்லி வந்து ஒரு கம்பைன் டீம் ஆகிடுச்சு, எப்படின்னா பேட்டிங் சரி, பவுலிங் சரி, ஃபீல்டிங்கும் சரி, எல்லாமே. இன்றைக்கி அஜங்கி ரானே ஒரு கேட்ச் பிடிச்சார், 19th ஓவரில் கேட்ச் விட்டுட்டாரு, பவுண்ட்ரிலேருந்து அந்த கேட்சை எடுத்து வெளியே போட்டு உங்கள் டீமுக்கு 5 ரன் சேவ் பண்ணார். இதை வந்து நம்ம அன்னைக்கு பூரன் பண்ணதை பார்த்தோம், ஆனால் இன்றைக்கி அஜங்கி ரானே பண்ணார். அதை மாதிரி டெல்லி வந்து ஒரு கம்பைன் யூனிட், எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பிளே ஆஃப் டெல்லி தான், டெல்லி தவிர வேறு எந்த டீமுமே நான் சொல்ல மாட்டேன். நாளைக்கு வந்து ஒரு பெரிய கிளாஷ் இருக்குது, பாட்டம் ஆஃப் தி டேபிளுக்கும் மிடில் ஆஃப் த டேபிள் இருக்கிறவங்களுக்கும், 4th-க்கும் 8th-க்கும் RCB-க்கும் பஞ்சாப்புக்கும். அதோட ப்ரீ ரிவ்யூவில் பார்க்கலாம். அன்டில் தென், சைனிங் ஆஃப் ஃப்ரம்